வெல்கம் டு B2V தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்மிலி செய்கிறது எப்படின்றது பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏலக்காயும் சர்க்கரையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிறோம். கெவுரு மாவு வேணும், வெல்லம் வேணும், வேர்க்கடலை, உப்பு, தண்ணி, நெய், இதான் வந்து இதுக்கு தேவையான பொருள். மெஷரிங் கப்பில் வந்து 1.5 கப்பு ஏலக்காய் வந்து பொடி பண்ணது 1 ஸ்பூன். மெஷரிங் கப்பில் வந்து 1.5 கப்பு வந்து கெவுரு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு வேர்க்கடலை வந்து வெறும் வாணலியில் வந்து நான் வந்து சிம்மில் வச்சுட்டு நான் மெதுவாக வறுத்துக்கிறேன். அது வந்து நல்லா முந்திரி மாதிரி வறுக்கணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு மெதுவாக வறுத்தா நல்லா வறுப்படும். 1 டம்ளரில் வந்து 1 சிட்டிக்கை உப்பு போட்டு, அது வந்து 1/2 டம்ளருக்கோ கொஞ்சம் அதிகமாக வந்து நான் வந்து தண்ணி எடுத்து உப்பை வந்து நல்லா கலக்கிக்கிறேன். கெவுரு மாவு வந்து நம்மளுக்கு தண்ணி ஊற்றி கெவுரு மாவில் நம்ம வந்து பிசைய போகிறோம். வேர்க்கடலை வறுத்துருக்குறோம். மாவில் வந்து தெளிச்சும் பிசையலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த தண்ணி வந்து எல்லா மாவுலேயும் வந்து தண்ணி பிசையணும். மாவு வந்து எல்லாத்தோடு வந்து கலக்கணும். மாவும் தண்ணியும் கலக்கணும். அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வந்து தண்ணி இருக்கிற மாதிரி பிசைறோம். கையிலலாம் தொட்ட தண்ணியெலாம் தெரியக்கூடாது. அப்படி பிடிச்சோமா, பிடிச்சி விட்டோமா, மாவு வந்து உதிரணும். அந்த பிடிக்கிற அளவுக்கு ஈரம் இருந்தால் போதும். அது வந்து எல்லா மாவு ஃபுல்லாக வந்து நல்லா கலந்து விடணும். பிசிறி பிசிறி விட்டோமா நல்லா தண்ணியெல்லாம் எல்லா மாவும் ஈர்த்துக்கணும். ஒன்றா ஈவனாக இருக்கும். நம்ம வந்து நல்லா வந்து தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா பிசிறணும். இந்த மாவுக்கு வந்து நம்மளுக்கு 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி பிடிச்சது. இட்லி குண்டா வச்சு அதில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது இட்லி தட்டை வச்சு அதுக்கு மேலே தான் வந்து கெவுரு மாவெல்லாம் போட்டு நம்ம வேக வைக்கணும். 10-12 நிமிஷம் இட்லி வேகிற மாதிரி தான் இந்த புட்டுவோம். நல்லா வந்து அது பாரு நல்லா பரப்பிட்டு நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டோமா 1 துணி போட்டு கூட நம்ம கெவுரு மாவை நல்லா பரப்பி 10-12 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். மாவு வந்து நம்மளுக்கு வெந்துச்சின்னு எப்படி தெரியும்னா, நம்ம வந்து சிம் ரொம்ப அடுப்பு சிம்மிலே வைக்கக்கூடாது, ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது. ஒரு மீடியமாக தீயில தான் நம்ம வைக்கணும். அப்போ நல்லா நின்று வேகும் போது நல்லாயிருக்கும். இப்போ வேர்க்கடலையை வந்து வறுத்துட்டோம். அது வந்து நம்மளுக்கு தோல் நீக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காக வந்து சின்ன ஒரு ஐடியா, இது வந்து நம்ம பையில் போட்டுக்கலாம். கைப்பை துணி பையில் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். கீழேயும் மேலே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். நல்லா 4 அடி பட்டுன்னு துணி அடிக்கிற மாதிரி இந்த பக்கம் 4 அடி அந்த பக்கம் 4 அடி அடிச்சிட்டோமா, மொத்தம் வேர்க்கடையில் கடலை மேலே இருக்கிற எல்லா தோலும் வந்து ஈஸியாக எல்லாம் ரிமூவ் ஆகிடும். 1 தோல் கூட வந்து வேர்க்கடையில் இருக்கவே இருக்காது. நீங்கள் சட்னிலாம் போடணுன்னாலும் வேர்க்கடலை வேறு எதுக்கனா யூஸ் பண்ணனாலும் இந்த மாதிரி வறுத்துட்டு பையில் போட்டு சூட்டோடு பட்டுன்னு தட்டினோம்மா நம்மளுக்கு வந்து வேர்க்கடலை வந்து மேலே இருக்கிற தோல்லாம் நல்லா போயிடும். அந்த தோல் வந்து நம்ம ஊதினோமா மொத்தம் வந்து லேசாக தானே இருக்குது, அது ஊதுனாவே போதும். நான் முரத்தில் கொட்டி உங்களுக்கு காமிச்சேன். முரத்துலேயே கீழே இருந்து மேலே 2 தட்டு தட்டினாலும் போயிடும். இல்லை அது தட்டை தெரிலனா ஊதுனா, தட்டை கொட்டி ஊதுனா கூட நம்மளுக்கு அந்த தோலில் போயிடும். இது வந்து ரொம்ப ஈஸியான டிப்ஸு. வேர்க்கடலையை மிக்சியில் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் 1/5 மாதிரி தான் பொடி பண்ணி வச்சுக்கணும். இது வந்து பாகு வெல்லம் கொஞ்சம் எடுத்துக்கினேன், இந்த வெல்லம் கொஞ்சம் எடுத்துக்கினேன். இந்த பாகு வெல்லத்தை கொஞ்சம் போட்டு சிம்மில் வச்சு அது நல்லா மொத்த கரையணும். கரையும் போது நம்ம வந்து சிம்மிலி பிடிச்சோமா எல்லாம் நம்மளுக்கு ஒத்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கெவுரு மாவு வந்து எடுத்து உருட்டி பார்த்தோமா உருட்டணும், அப்போ தான் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அது பாருங்கள் உருட்டி பார்க்குற பாருங்கள், அந்த மாதிரி உருட்டோமா நம்மளுக்கு வந்து வெந்துடுச்சு அப்படின்னு சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக எடுத்து நல்லா திரிக்கணும். திரித்து பார்த்தோமா நல்லா வந்து நீட்டாக திரியும். நல்லா எல்லா மாவும் சேர்த்து இப்படி நல்லா இப்படி திரித்தோமா 2 விரல் வச்சு இப்படி இப்படி பண்ணோமா அதை திரிக்கிறது. அந்த மாதிரி பண்ணோமா அதை பாருங்கள் நீட்டாக வருது பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லமும் நம்மளுக்கு கரைஞ்சிச்சு. வெல்லத்தை வந்து கரைய வச்சு எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமானது,
ப்ரோட்டீன் நல்லாயிருக்கு. இது ட்ராவல்ஸ் போகும்போது நம்ம எடுத்துன்னு போனோமா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கால்சியமும் இருக்குது, அதனால் வந்து இது ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லாருமே சாப்பிடலாம். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுடணும். போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே அந்த வேக வச்சோம்ல அந்த கெவுர் மாவை வந்து மேலே எல்லாத்தையும் அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மொத்தமாக போட்டு நம்ம அதுக்கு மேலே வேர்க்கடலை கொட்டினா ஒரு 10-15 வேர்க்கடலை வந்து நல்லா பொடியாக ஒரு 4 கட் பண்ணி வச்சுக்கணும். பார்க்கறதுக்கு மேலே நல்லா அழகாக தெரியும். அந்த வெள்ளம் கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெள்ளமும் நம்ம வந்து இதுக்கு மேலே போட்டுக்கணும். நம்ம வந்து வெள்ளத்தை அந்த வெள்ளம் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிடணும். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட ஊற்றலாம். ஊற்றிட்டு நம்ம வந்து வெள்ளம், ஏலக்காய் தூள், அப்புறம் வந்து கெவுர் மாவு, அப்புறம் வேர்க்கடலை, நெய் எல்லாம் போட்டு நல்லா கலக்கணும். மேலே வெள்ளம் போட்டுருந்தெல்லாம் கொஞ்சம் அது சூட்டில் வந்து அதுவும் நல்லா கரையும். நல்லா எல்லாத்தையும் ஒன்றை போட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சி நம்ம வந்து வச்சிட்டோமா இது 2-3 நாளைக்கு நல்லா தாங்கும். இது வந்து ஊருக்கெல்லாம் போகும்போது நல்லா எடுத்துமலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து பேர் வந்து இதுக்கு சிம்மிலின்னு பேர். இது வந்து நம்ம வந்து கெவுர் மாவில் தான் செய்கிறோம், வேர்க்கடலை தான். நம்ம வீட்டில் இருக்கப்போ தான் அந்த கலக்காய் உடச்சி கொஞ்சம் போட்டதுனால அது நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது இந்த மாதிரி எல்லோரும் செய்யுங்க, செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நீங்களும் பாருங்கள். எங்கள் சேனலை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.